¡Oh! ¡Astana Palabra! ¡Ungaritana de Kinanite! ¡Ningreven de Vitik! ¡Yena Vivram Mana! ¡Furatum Petra Kalei Rasit! ¡Adele Manadi Parikurut! ¡Adam Karanamah Manidan Mirhamahi! ¡Pavatin Padikarile Vadiki Vidapohum Karanam! ¡Manam Tirundi Mildum Suyanelake Vandavital! ¡Vende! ¡Tan si de Tavare Vurandapode! ¡Manidan Manidan Akivitigran! ¡And the Manidan Melum Puritan Akivitamantral! ¡Yraivan Varipatil! இரவும் பகலும் ஈடுபட வேண்டும். இறைவன் வழிபாடு. அதுதான் அதற்கு சரியான பிராயச்சித்தமோ? இதயத்தை தூய்மையாக்க வேண்டும் என்றால் இறைவன் வழிபாட்டை தவிர வேறு வழி? அங்கனமாயின் அந்த இறைவன் எங்கே இருக்கிறான்? எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான்? இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இந்த மூன்று கேள்விகளுக்கும் தாங்கள் சரியாக விளக்கம் கூறிவிட்டால் நான் தடையின்றி ஆண்டவன் வழிபாட்டில் ஈடுபட தயாராயிருக்கிறேன். வேந்தே, இது என்ன கேள்வி? இறைவன் எங்கும் இருக்கிறான், அவன் அன்று ஓரணுவும் அசையாது என்று கூறும் பொழுதே அவன் இல்லாத இடம் எதுவும் இல்லை என்று புரியவில்லையா? அப்படி சொன்னால் போதாது. தெரியாத நெஞ்சத்தை தெரிய வைத்து, புரியாத விஷயங்களை புரிய வைத்து சரியாக என் கேள்விக்கு விரிவாக விடைகளை சொல்ல வேண்டும். இதற்கு எப்படி நான் விளக்கம் சொல்வேன்? ஆண்டவன் என்னுள்ளும் இருக்கிறான், உங்கள் உள்ளத்திலும் இருக்கிறான். என் வினாவுக்கேற்ற விடையே அல்ல இது. ஆஸ்தான புலவருக்கே இதற்கு விளக்கம் சொல்ல தெரியவில்லை என்றால் என் அறியாமையை நான் எவரிடம் சென்று அகற்றிக் கொள்வது? மன்னா, மறுபேச்சு தேவையில்லை. இன்று ஒரு பொழுது அவகாசம் தருகிறேன். நாளை காலை சபைக்கு வந்து என் கேள்விகளுக்கு விடை கூற வேண்டும். வேந்தே, வருகிறேன். தயவு செய்து சபையை சந்திப்போம். ஒரு வார்த்தை. வணக்கம். என்ன தாத்தா, வீட்டுக்குள்ள வராம இங்கேயே உட்கார்ந்துட்டீங்க? தாத்தா, தாத்தா. என்னம்மா? சரிதான், தாத்தாவுக்கு நீண்ட சிந்தனை போல இருக்கு. பொன்னி, இன்று என் மனதிற்கு அமைதி இல்லையம்மா. ஏன் தாத்தா, என் மேல கோபமா? ஏதாவது தப்பு செஞ்சுட்டேனா? இல்லை அம்மா, நீ ஒரு திருப்பதால் தானே நான் இந்த உலகில் உயிரோடு இருக்கிறேன். நானும் அப்படிதான் தாத்தா, உங்களுக்காக தான் இந்த உடம்புல உசிரியே வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பேச்சை கேட்டுத்தான் அம்மா, வயோதிக பருவத்திலும் கூட இத்தனை தெம்போடு இருக்கிறேன். அது சரி, மனசு சரியில்லைன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன காரணம்? பதில் சொல்ல முடியாத நிலையில் மன்னர் என்னிடம் மூன்று கேள்விகள் கேட்டிருக்கிறார் அம்மா. ஏன் தாத்தா, நீங்க தான் படிச்சிருக்கீங்களே, உங்களாலேயே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ராஜா அப்படி என்ன கேள்வியை கேட்டாரு? இறைவன் எங்கே இருக்கிறான், எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான், இதுதான் அம்மா மன்னர் கேட்ட மூன்று கேள்வி. அடக்கடவுளே, இதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல? ஆமாம்மா, எனக்கு விளக்கம் சொல்ல தெரியவில்லை. தாத்தா கவலையே பண்ணாதீங்க, நான் போய் உங்க ராஜா கிட்ட இதுக்கு வணக்கம் சொல்லிட்டு வரேன், போதுமா?